ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேண்டும் மாற்றம் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆல்னு ஒரு பட்டன் வரும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இனி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நம்மளோட சேனலில் எப்பயுமே ரொம்ப யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபோல் தான் இன்றைக்கும் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். அந்த பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டிஸ்டில் வாட்டர் பிஸ்னஸ். அதாவது எப்படி வந்து நம்ம டிஸ்டில் வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சேல் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கில் ரொம்பவும் குறைஞ்ச முதலீட்டிலேயே நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10க்கு 10 இடம் இருந்தால் கூட போதுங்க இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாகவே ஸ்டார்ட் பண்ணி. நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். இந்த பிஸ்னஸ் வந்து எந்த மாதிரிலாம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால், எங்கெங்கெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த பாட்டிலாம் குறைஞ்ச விலையில் உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஆரோ வாட்டர் பிளான்ட்டில் போயிட்டு நம்ம டைரெக்டாக இந்த 25 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணோன்னா ஒரு கேனுக்கு 10 ரூபா தாங்க ஆகும். அந்த நீங்கள் ஆரோ வாட்டர் ஃபில் பண்ண கேன் எடுத்துகிட்டு வந்து, இதுக்குன்னு மிஷின்ஸ் இருக்குது, அந்த மிஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதோட ரேட்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மிஷினில் வந்து நீங்கள் லோட் பண்ணி விட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அது எவாப்ரேட் ஆகி அது ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு அந்த அவுட்லெட் டியூப்பில் வந்து டிஸ்டில் வாட்டராக கலெக்ட் ஆகிடும். நாம் வந்து அதை 1/2 லிட்டர், 1 லிட்டர் இல்லைன்னா 2 லிட்டர் அந்த மாதிரி கேனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சேல் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாகவே கஸ்டமர்ஸ்கிட்டையும் சேல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் மூலியமாகவும் சேல் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி நான் போக போக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம ஃபஸ்ட் பிளான் பண்ணிக்கணும். நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்ம எந்த ஸ்டேஜ் கொண்டு போகிறோன்றத ஃபஸ்ட் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மிஷின் வாங்கிக்கலாம். இப்போ சின்ன அளவில் நீங்கள் மிஷின் வாங்குறீங்க, டாப் கார்னரில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது சின்ன அளவில் நீங்கள் மிஷின் வாங்குறீங்கன்னா 8500 ரூபாயிலேருந்து 9000 ரூபாய்க்கு அது அவைலபிளாக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து 1 ஹவருக்கு 10 லிட்டர்ஸ் வந்து இது ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இதுவே நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலரில் ஒரு மிஷின் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது நீங்கள் வாங்கினீங்கன்னா 45000 ரூபா. அதோட ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு வந்து 50 லிட்டர்கிட்ட வந்து அது ப்ரொடக்ஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களோட ப்ரொடக்ஷனையும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்ற பிளானுங்க வந்து நீங்கள் பண்ணிக்கணும். இந்த பிஸ்னஸ் பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தினம் தினம் இந்த பிஸ்னஸ்ஸு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அன்னிலேருந்தே உங்களுக்கு லாபம் வந்து கொடுக்குங்க. எப்படி வந்து இந்த ஆரோ வாட்டர் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு லாபம் தருதோ, அதுக்கு ஈக்குவலான லாபம் இந்த டிஸ்டில் வாட்டர் பிஸ்னஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது இதை நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்பார்ட்மெண்ட், ஏன் அப்பார்ட்மெண்ட் நான் போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங்ஸு ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து இன்வெர்ட்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த இன்வெர்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸோட தான் வருது. ஸோ வந்து அந்த இன்வெர்ட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக 3 மாதத்துக்கு 1 வாட்டி இந்த டிஸ்டில் வாட்டரை அதில் வந்து நீங்கள் ஊற்றி ஆகணும் அந்த பேட்டரிக்கு. அப்படிலாம் அந்த பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு போயிடும். ஸோ வந்து நீங்கள் டைரெக்டாக போய் அந்த கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் பேசி, நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களால் அதிகமான இது பிடிக்க முடியல, அப்பார்ட்மெண்ட்ஸ் பிடிக்க முடியலனாலும் நீங்கள் வந்து அப்படியே போக போக நாள் போக போக உங்களால் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸை பிடிக்க முடியுங்க. அப்படி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சேல் பண்ணலாம். செகண்டாக நம்ம வந்து எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் ஷாப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு இந்த டிஸ்டில் வாட்டர் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ஷாப்பை போய் நீங்கள் டைரெக்டாகவே அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் போல் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஷாப்ஸ். ஏன்னா பேட்டரி ஷாப்ஸில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பேட்டரிக்கு வந்து எவ்வளோ இந்த டிஸ்டில் வாட்டர் முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 கடை அந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரீஸ் இன் சென்ஸ் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்த டிஸ்டில் வாட்டரை தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம மாத்திரை வாங்குகிறோம், ஏதாவது டைரியாக்கு அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு மாத்திரவங்கன்னா, அவங்க வந்து டிஸ்டில் வாட்டரே தனியாக வந்து ஒரு வெசல் மாதிரி இருக்கிறதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மாத்திரை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசி கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களோட டிஸ்டில் வாட்டரை அவங்களுக்கு சேல் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ப்ராஃபிட் பார்ப்போம். ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் வந்து 25 லிட்டர் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, 25 ருபீஸ் செலவாகுங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விற்கிறாங்க அப்படின்னா 20 ருபீக்கு விற்கிறாங்க. அப்போது நம்ம வந்து ஹோல்சேலில் கொடுக்கறதால நம்ம எவ்வளோ மார்ஜின்
கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 15 ரூபாய்க்கு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அவங்க மேலே 5 ரூபா வச்சு 20 ரூபா அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. நாம் 15 ரூபா ஒரு லிட்டருன்ற வீதத்தில் 25 லிட்டர் விற்றோன்னா நம்மளோட லாபம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 375 ரூபாங்க. இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லு அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கழிச்சிக்கிட்டு நான் சொல்கிறேன், எவ்வளோ நம்ம கையில் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா வந்து சாலிடாக நிற்கும். வெறும் 25 லிட்டருக்கே உங்களுக்கு வந்து லாபத்தை பாருங்கள், 350 ரூபா கிட்ட. ஆனால் நீங்கள் வந்து இந்த 25 லிட்டருக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷனுக்கு காசு பண்ணுறீங்கன்னா வெறும் 25 ரூபா தான் நீங்கள் வந்து போடுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், கீப் ஆன் சப்போர்ட் மை சேனல். நான் வந்து இந்த சேனலில் வந்து சொல்லிக்க விரும்புகிறது ஒன்று தான், தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம். நீங்கள் வந்து உங்களோட தலையை குனிஞ்சு படித்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து வாழலாங்க. இதை தான் நான் வந்து சொல்ல நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் சப்போர்ட் மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ.